ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா, முயங்காய் பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம். முயங்காய் பாஸ்தானா நம்ம அத்தை முயங்காய் பர்மா டிஷ் சாப்பிடுவோம் இல்லையா, அதிலே வந்து நம்ம பாஸ்தாவில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சிக்கன் வாங்கி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் பால், 1 தேங்காயோட கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க வேண்டியது கொத்தமல்லியும் பொரிச்ச வெங்காயமும் நம்ம சேர்ப்போம். அதை வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் 1/50 கிராம் கிட்ட போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், நம்ம முதல்ல வெங்காயத்தை தான் போடணும். வாங்க நம்ம கடாயில் எண்ணெய் போட்டாச்சு இல்லையா, எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வேகணும், அப்போதான் வந்து அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைக்குறையாக ஏற்காடு கொடுத்து மசாலா சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்காது. நல்லா வெங்காயம் செவந்து வேகணும். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா முக்கால்வாசிக்கு செவந்துருச்சு. ரொம்பவும் செவக்க வேணாம் பிரியாணி மாதிரியெல்லாம். நான் சட்டி மாற்றிட்டேன், ஏன்னா நம்ம பாஸ்தா தேங்காய் பால் இதெல்லாம் வரும்போது சட்டி பத்தாதுங்கிறதுக்காண்டி நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கடாயிலேருந்து சட்டிக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வேகணும் இல்லையா, முயங்கை ஆணை வர்றது மாதிரி. அதனால் இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்த நம்ம நறுக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்த நம்ம வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி தான் ரொம்ப கிடையாது, 2 தக்காளி. நம்ம முயங்காய் ஆணத்தில் வந்து கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு லைட்டாக சேர்ப்பாங்க, நம்ம இதில் சேர்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்ம பாஸ்தாவில் வந்து கொஞ்சம் கொழக்கொழப்பு தண்ணி இருக்கும், அந்த கொழக்கொழப்பு தண்ணியே அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இது அது அந்த மாதிரி அத்தை போடுற மாதிரி முயங்காய் போடுற மாதிரி போட மாட்டோம். இது கொஞ்சம் சிம்பிள் மெத்தடு, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெட்டி வச்சுக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், தனி மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கணும், அப்போ தான் அந்த பாஸ்தா மாதிரியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக. இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே போடக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் மசாலா. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால், நம்ம பாஸ்தா ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே பொரித்த வெங்காயம், மல்லி, கொத்தமல்லி, கொஞ்சம் இடித்த மிளகாத்தூள், இது மட்டும்தான் நம்ம போடணும். கொஞ்சம் 1-2 நிமிஷம் வேகட்டும் எண்ணெயில். சிக்கன் வந்து எண்ணெயில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். 1/2 கிலோ பாஸ்தாங்கிறதுனால தண்ணி வந்து நான் 1/3 செம்பு வைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சூப் மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடும்போது குடிக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம பாஸ்தாவும் வேகணும் இல்லையா. நான் 1/2 செம்பு தண்ணி வைக்கிறேன். சின்ன செம்பில் நான் 2 செம்பு விட்டுருக்கேன், 1/2 செம்பு தண்ணி விடப்பேன். வாங்க இப்போ 3/2 செம்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து சிக்கன் வேகட்டும். நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க நம்ம பாஸ்தாக்கு கறி தாளித்து விட்டுருந்தோம், எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து தான் இருக்குது. நம்ம இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ பாஸ்தா. இந்தளவுக்கு தண்ணி லூஸாக வைக்கணும், அப்போ தான் அது வேகிறதுக்கு நம்ம சாப்பிடும்பொழுது இந்த சூப்போட நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி பாஸ்தா வந்து ஃபுல்லாக வேக விடக்கூடாது, ரொம்ப அப்படியே களிமாரிலாம் வேக விடக்கூடாது. ஒரு முக்கால் வேக்காடு தான், முக்கால் வேக்காடு ஆனோன்னா நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும், கொதித்து பாஸ்தா கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் பால் ஊற்றியாச்சு, இப்போதான் கொதி வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்க, பாஸ்தாவும் நல்லா முக்கால் பதம் வந்துருச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வேக விடக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு பிளேட்ல மாத்திக்கலாம், அவ்வளோதான். இடிச்ச மிளகாத்தூள் லேசா தூவிக்கலாம் நம்ம, அதான் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பொறிச்ச வெங்காயம் லேசாக தூவிக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கினா கொத்தமல்லி. பாருங்க, சூப்பரான சுவையான முயங்கா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோ மாமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.